நம்ம இன்றைக்கி திருத்தணி போகலான்னு சொல்லிட்டு காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சாச்சுங்க. 4 மணிக்கு எந்திரிச்சிட்டு நம்ம இந்த வீடியோவில் என்னென்னலாம் பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒரு ட்ராவல் பண்ணக்குள்ள என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், என்னென்ன ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். திருத்தணிக்கு நம்ம போகிற ரூட்டு எவ்வளோ கிலோமீட்டர் ஆச்சு, எவ்வளோ வந்துட்டு சாப்பாடு செலவாச்சு, எல்லா டீட்டெயிலுமே இதில் பார்க்க போகிறோம். பெட்ரோல் அலவன்ஸ் எவ்வளோ ஆச்சு, ஏன்னா நாங்கள் காரில் போயிருந்தோம். இதை பற்றின வந்துட்டு ஒரு முழு வீடியோவாக இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறோம். காலையில் எந்திரிச்சோடனே பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு ஸ்ட்ரீட்டில் இருக்கிற நாய் வந்துட்டு தூக்கத்தில் தள்ளாடிக்கிட்டே இருந்தது. ஆனால் என் குரல் கேட்ட உடனே வாழை ஆட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நாய்க்கு எந்த அளவுக்கு தெரிது பாருங்கள், இங்கேருந்து லைட்டாக தான் சத்தம் போட்டேன், அந்த சத்தத்துக்கே வந்துட்டு வாழாட்ட ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இருட்டாக இருக்குங்க. ஆனால் இந்த மாதிரி டைமில் வந்துட்டு ட்ராவல் பண்ணோம், அதுதான், அதாவது விடிகாலமாக இந்த மாதிரி ட்ராவல் பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் மீனுக்கு வேறு ஃபுட் வைக்கணும் இல்லைங்களா, இது போடலின்னா அவ்வளோதான், தண்ணியெல்லாம் அடித்து அடித்து கீழே தள்ளி விட்ருவோம். அதனால் அதுக்கும் வந்துட்டு ஃபுட்டை போட்டுட்டேன். எப்போவுமே காலையில் எந்திரிச்ச உடனே சாமி கும்பிட்டுருவேன், அது என்றைக்குமே வந்துட்டு ஸ்டாப் ஆகாது. சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. ஸோ முடித்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, வந்துட்டு நேராக வண்டி தான் எடுக்க போகிறோம். ஏன்னா நம்ம வந்துட்டு முருகனை பார்க்க போகிறோம், முருகனுக்கு ஒரு பூஜை பண்ணாமல் நம்ம எப்படி போக முடியும் அப்படின்றதுக்காக தான் முருகனுக்கும் சேர்த்து ஒரு பூஜையை போட்டோம். அதே போல் எப்போவுமே காலையில் எந்திரிச்ச உடனே பூஜை அப்படின்றது நம்ம வீட்டில் நடந்துருங்க, அது எப்போவுமே சரி. நான் பூஜை பண்ணாமல் காலையில் வீட்டை விட்டு வெளியிலேயே வந்துட்டு போக மாட்டேன். இது நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருந்தீங்கன்னா அதுலேயே வந்துட்டு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. பீச் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்துட்டு 4:30 ஆகிடுச்சு. 4:30 பீச் வந்துட்டு பயங்கரமாக இருந்ததுங்க. இதுக்கு முன்னாடிலாம் காலையில் எந்திரிச்சு போய்கிட்டு தான் இருந்தேன் வெளியில், பட் இப்போல்லாம் அப்படியே ஒரு சோம்பேறித்தனம் வந்துருச்சு. நல்லா இருந்துச்சு. சூரிய உதயம் வரப்போகிற டைமு, அந்த வானம் வந்துட்டு செவந்திருக்கு பாருங்கள், வானம் வந்துட்டு நல்லா செவந்திருக்கு. நம்ம காரில் எப்போவுமே நம்ம வெளியில் போக போகிறோம்னா 4 வீலையுமே செக் பண்ணிக்கணுங்க. நீங்கள் வண்டியில் போக போகிறீங்கன்னா 4 வீலையுமே காற்று இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். இது எதுக்காக 4 வீலையுமே நான் சுற்றி சுற்றி காமிக்கிறேன்னா, ஏன்னா வந்துட்டு நிறையா பேர் ஒரு பக்கம் மட்டும் பார்த்துட்டு இன்னொரு பக்கம் விட்டுருவாங்க. நம்ம வண்டியில் இதெல்லாம் செக் பண்ணிக்கணும். அதேமாதிரி வந்துட்டு வைப்பரில் தண்ணி ஊற்றி வைப்போம் பார்த்தீங்களா, அது இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இங்கே பெட்ரோல் நம்ம எவ்வளோ அடிச்சிருக்கோம் அப்படின்றது பார்த்துக்கணும். காரை நீங்கள் முதல் தடவை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ நம்ம எப்போவுமே சொன்ன மாதிரி தாங்க, அந்த இன்ஜினோட வந்துட்டு முள் எங்கே இருக்குது பாருங்கள், அந்த ஆர்பிஎம் அது வந்துட்டு கீழே வரணும். கீழே வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நம்ம காரை எடுக்கணும். இப்போ இருக்கிற நம்ம 1000 ரூபாய்க்கு அடித்தோம், 234 கிலோமீட்டர் போகும். அதே போல் காலையில் வந்துட்டு நீங்கள் வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா, பனி பெஞ்சிருக்குன்னா கண்ணாடி வந்துட்டு துடைக்காதீங்க. கண்ணாடி துடைச்சிங்கன்னா வெள்ளை வெள்ளையே ஆகிடும். நான் வண்டி மேலே காட்டுறேன் பாருங்களேன் எந்த அளவுக்கு பனி இருக்குது அப்படின்றத. இந்த மாதிரி இருக்கிற டைமில் கண்ணாடி துடைச்சிங்கன்னா வெள்ளை வெள்ளையே ஆகிடுங்க. நான் எப்போவுமே ட்ராவல் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா, இந்த நிறையா வந்துட்டு ஸ்நாக்ஸ் ஐட்டம் அந்த மாதிரிலாம் எடுத்துக்க மாட்டேன். அதாவது மோர் குடிப்பேன், அப்புறம் ஏதாவது ஃப்ரூட்ஸ் வந்துட்டு சாப்பிடுவேன். தண்ணி வந்துட்டு வீட்டிலேருந்தே நாங்கள் எடுத்துக்கிட்டோம், ஏன்னா வெளி தண்ணி நம்ம குடிக்கவே மாட்டோம். வீட்டிலேருந்தே வந்துட்டு தண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அப்புறம் என்னங்க, லைட்டாக ஒரு பூஜையை போட்டு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோவிலில் ஒரு பூஜையை போட்டு அனுமதி கிடைச்ச உடனே வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம். ஆனால் நாங்கள் எழுந்தது 4 மணிக்கு, பட் இங்கேருந்து கிளம்புறது பாருங்கள் அது 5:30 ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு கிளம்பியாச்சு. இன்னும் ஈசிஆர்லேருந்து நம்ம தாண்டலை. ஈசிஆர்லேருந்து நம்ம தாண்டி நம்ம வந்துட்டு பூந்தாமல்லி இந்த லைனில், திருவள்ளூர் இந்த மாதிரி லைனில் தான் நம்ம போகணும். ஸோ இதில் 1/1 நான் எல்லாத்தையுமே வந்துட்டு ஷார்ட்டாக தான் போட்டிருக்கேன். வண்டியில் எப்போவுமே சரி, பெட்ரோல் வந்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துலையே வந்துட்டு ஃபில் பண்ணிக்கோங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். நான் திருவள்ளூர் பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கு ரொம்ப கம்மியாக இருந்தது. டிராஃபிக் அந்த டைமில் எப்படி டிராஃபிக் இருக்கும், 5:30 ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதனால் நான் சீக்கிரமாக வந்துட்டேன். ஏன்னா சிட்டியை விட்டு தாண்டது ரொம்ப வந்துட்டு சீக்கிரமாக நம்ம தாண்டிட்டோம். நம்ம 8 மணிக்கு பீக்கிலலாம் மாட்டிக்கிட்டோம்னா அவ்வளோதான், நம்ம நாளைக்கு காலையில் தான் இதுக்கு திருத்தணிக்கே வந்துட்டு போக முடியும். ரொம்ப வருஷம் ஆச்சுங்க இந்த மாதிரி வந்துட்டு இயற்கை, இந்த வயல்வெளி இதெல்லாம் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. அப்படியே ஜாலியாக போயிட்டுருந்தோம். முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் பசி தாங்க மாட்டிங்கன்னா முன்னாடி நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறப்ப ஏதாவது ஹோட்டல் இருந்துச்சுன்னா அங்கேயே வந்துட்டு கட்டிவிடுங்க. இந்த திருவள்ளூர் இந்த பைபாஸ் இதுக்குள்ளெல்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஹோட்டலே கிடையாது. இந்த ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், இந்த இடத்துல மட்டும்தான் ஹோட்டல் அப்படின்றது இருக்குது. அதனால் நீங்கள் முன்னாடியே சாப்பாடு எடுத்துக்கிறதா இருந்தால் எடுத்துக்கோங்க. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சிவபெருமான ஆலயம் ஒன்று பார்த்தாங்க. பார்த்த உடனே வந்துட்டு நமக்கு இது எங்கடா ஏதோ வீடியோவில் பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு வண்டியை ஓரம் கட்டி உள்ளே போயாச்சு. அவ்வளோ வந்துட்டு பாசிட்டிவ் வைப் அப்படின்றது கிடச்சிதுங்க. ஸோ இது ஆன்மீக பயணம், நம்ம வந்துட்டு நிறைய தடவை போயிருக்கோம், பட் வீடியோவாக பதிவிடுறது இப்போ தான். இந்த கோவிலுக்குள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல வைப்ரேஷன் அப்படின்றது கிடச்சிது. எப்போவுமே சரி, நம்ம கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே வைப் அப்படின்றது நமக்கு கிடைக்கணும். அந்த வைப்பு எனக்கு இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆச்சுங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை. இப்போ வந்துட்டு திருத்தணிலையும் எனக்கு அந்த வந்துட்டு வைப் அப்படின்றது கிடச்சிது. உள்ளே போன உடனே வீடியோ எடுக்க அனுமதித்தாங்க, பட் எனக்கு டைம் கிடைக்காததுனால தான் ஃபுல்லாக என்னால் வீடியோ எடுக்க முடில. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலோடைய வந்துட்டு லொக்கேஷனும் நான் இன்றைக்கி வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணால் போய் பாருங்கள். இங்கே இன்னொரு சாமி ஒருத்தவங்க இருக்கிறாங்க,
குழந்தை வந்துட்டு பாக்கியம் இல்லாதவங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இங்கே வந்து வேண்டுதல் அப்படின்றது வச்சா குழந்தை பிறக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அந்த சாமியும் இங்கே வந்துட்டு இருக்கிறாங்க. சாமி அந்த சாமியை பார்த்த உடனே எங்களுக்கு என்னென்னதில் இந்த சாமி தான் அது, எங்களுக்கு பார்த்த உடனே அவ்வளவு கனெக்ட் ஆச்சுங்க. அவ்வளோ எனக்கு அந்த வீடியோ வந்து முழுமையாக என்னால் கிட்ட போய் எடுக்கவே முடியல. ஏன்னா எனக்கு வந்துட்டு அது அப்படி கனெக்ட் ஆகுது அந்த வைப் அப்படின்றது. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற சாமி அங்கெல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறமேட்டுக்கு நாங்கள் இங்கெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தோம். அந்த பப்பி வந்துருச்சு. பப்பியை வந்தோடனே அது பாட்டுக்கு சின்னதாக விளாண்டுக்கிட்டே இருக்குது, விடவே மாட்டேங்குது. காருக்கிட்ட வந்துட்டு போகவே இல்லை. நம்ம மட்டும் சொந்த வீட்டில் இருந்திருந்தோம்னா இதை தூக்கிட்டு வந்து வீட்டில் வச்சு வளர்த்துருக்கலாம். என்ன பண்ணுறது, நமக்கு அந்த கொடுப்பனை இல்லை. வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சொந்த வீடு இல்லை, சொந்த வீடு இருக்கிறவங்க வளர்க்க மாட்டேன்றாங்க. சரி ஓகே. அப்புறமேட்டுக்கு வெளியில் வந்ததுக்கப்புறம் அங்கே ஒரு சித்தர் மாதிரி ஒரு வயசானவர் ஒருத்தர் உட்காந்துருந்தார். அவர் கூப்பிட்டு வந்துட்டு ஆசீர்வாதம் பண்ணி வந்துட்டு நல்லா இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னாரு. அப்புறம் நம்மளால் முடிஞ்ச வந்துட்டு காசு அவருக்கு கொடுத்துட்டு அங்கேருந்து அப்படியே வந்துட்டு கிளம்பியாச்சுங்க. ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த பயணம், எனக்கு வந்து ரொம்ப திருப்திகரமாக இருந்தது. இந்த டிராவலில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டோல்கேட் இருக்குது, பட் எனக்கு போகக்குள்ளே காசு வாங்கலை, வரக்குள்ளரையும் காசு வாங்குற மாதிரி வந்தாங்க, ஆனால் வந்துட்டு வாங்கலை. ஸ்லோ பண்ண சொன்னாங்க, ஸ்லோ பண்ணேன். அப்புறம் ஏதோ அவங்க சிஸ்டமில் பார்த்துட்டு போங்கன்னு வந்துட்டு சொல்லிட்டாங்க. அப்போ நமக்கு திருத்தணி போகிறதுக்கு டோல்கேட் சார்ஜஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது. நான் மேப் போட்டு தாங்க போனேன், எனக்கு வந்துட்டு ஃபுல்லாக மேப் தான் போட்டுக்கிட்டேன் நான். ஏன்னா சும்மா ரூட்டு தெரியாது, எதுக்காக நம்ம போட்டு குழப்பிக்கிட்டு பைபாஸ் தானே மேப் போட்டுக்கலான்னு போட்டாச்சு. சாப்பாடு வாங்கிட்டேன் இல்லைங்களா, எங்கேயாவது ஓரம் கட்டி நிறுத்தணும்னு சொல்லிட்டு தான். எங்கேயுமே மரம் இல்லை வேறு எங்கே பார்த்தாலும். அதுக்கப்புறமேட்டுக்கு சரி கொஞ்சம் இடம் ஸ்பேஸ் அதிகமாக இருந்ததுனால அந்த இடத்துல லெஃப்ட் ஓரம் கட்டி நிறுத்திட்டேன். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ரோட்டில் நிறைய இடத்துல வந்துட்டு ஆக்சிடெண்ட் பகுதி அப்படின்றத வந்துட்டு போட்டிருக்காங்க, அதாவது விபத்து பகுதி அப்படின்றத போட்டிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு வண்டியில் போகிறீங்கன்னா ஒன்றுமே இல்லை, கொஞ்சம் லேட்டாக கூட போகலாம், நல்லா பொறுமையாக வந்துட்டு போங்க. மற்றபடி பெருசாலாம் இதுவாகலாம் கிடையாதுங்க, சூப்பராக இருக்குது ரோட் ட்ராவல் வந்துட்டு. இந்த வைப்பு நல்லாயிருக்கு, இந்த வானத்தை பார்த்துக்கிட்டு நம்ம ட்ரைவிங் பண்ணுறது. அங்கே பாருங்கள் சைடில் உங்களுக்கு தெரியும் மலை, அதாவது திருத்தணி மலை வந்துட்டு சின்னதாக தெரியுது பாருங்கள். ஒரு வழியாக நம்ம வந்துட்டு உள்ற வந்துட்டோம், பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. சரி எப்படியோ வெற்றிகரமாக வந்துட்டேன்டா அப்படின்ற மாதிரி இருந்தது, ஜெயிச்சுட்டோமாரா அப்படின்ற மாதிரி. அப்புறம் அங்கேருந்து வந்துட்டு உள்ளே கிளம்பி போயாச்சு. இதுதான் வந்துட்டு அந்த மெயின் ரூட்டு, அதாவது நீங்கள் திருத்தணி கோயிலுக்குள்ள வர கனெக்ட் ஆகிற பைபாஸ்லேருந்து கனெக்ட் ஆகிற மெயின் ரூட்டு அதுதான். அதற்கு அடுத்தது மலைக்கு போகிற மெயின் ரூட் அப்படின்றது பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்கும். ஸோ இப்போ வளைவோம் பாருங்கள், இதுதான் வந்துட்டு மலைக்கு கனெக்ட் ஆகக்கூடிய வந்துட்டு மெயின் ரூட்டு. அந்த பையன் அப்படியே ஒரு ரெண்டு வரலாம் காட்டிக்கிட்டே வந்தான் நான் வீடியோ எடுக்கிற பார்த்துட்டு. ஓகே, இங்கே எவ்வளோ வாங்குறாங்கன்னா 50 ரூபா வாங்குறாங்கங்க. இங்கே வந்துட்டு 50 ரூபா வாங்கிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே நல்லா வைப்பாக இருந்துச்சு. இந்த மலையில் நீங்கள் கார் ஓட்ட தெரியாதவங்க கூட ஓட்டலாம், நீங்கள் பயப்படவே தேவையில்லை. நான் வந்துட்டு பயந்துக்கிட்டே வந்தேன் நான், ஐயோ என்னடா மலையிலலாம் நம்ம வண்டி ஓட்டினதே கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு வந்துட்டு ஒன்றும் இதுவாக தெரில. ஒரு நம்ம மேட்டு மேலே ஏற்றி போகிறோம், அதாவது நம்ம ஃப்ளைஓவர் பிரிட்ஜெல்லாம் வருது பார்த்தீங்களா பாலம், அதில் வந்துட்டு போகிற மாதிரி இருந்துச்சு அவ்வளோதானே தவிர மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ரொம்ப வந்துட்டு மழை சேஃபாக தான் இருந்துச்சு. இது வரைக்கும் எதுவுமே நடந்ததில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது ரோடு மாதிரி தான், நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை வண்டியில் போகிறீங்க அப்படின்னா. ஏன்னா முதல் தடவை டிரைவ் பண்ணுறவங்களுக்கு மலையில் எப்படா போகிறது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த ஒரு ஃபீல் எனக்கும் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வண்டியை ஓரம் கட்டியாச்சுங்க. அப்புறம் என்னது, படிக்கட்டில் ஏற முடியல, நிறைய பேர் உட்காந்துருந்ததுனால சைடில் ஏறியாச்சு. நிறையா பொருட்கள் இதெல்லாம் பார்த்து பல வருடங்களாகுது. நிறையா வந்துட்டு முருகனோட வந்துட்டு அந்த செயின் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள், டாலர் இந்த மாதிரிலாம் நிறையா வந்துட்டு செல் பண்ணிகிட்ருந்தாங்க. பட் நமக்கு அங்கே டைமே கிடைக்கல. ஏன்னா நேராக போனோம் ஸ்பெஷல் தரிசனம் அதுக்குள்ளே தான் போனோம். ஏன்னா வந்துட்டு முடியல எங்களுக்கு, அந்த வெயிலில் நடந்து வந்தது காலெல்லாம் ஒரு மாதிரி கொப்பிளிச்ச மாதிரி ஆகிடுச்சு. வெயில் வந்துட்டு அவ்வளோ டிகிரி வெயில் அடிக்குதான், அதனால் நமக்கு காலம் கொப்பிளிச்சதுனால நம்ம டைரெக்டாக என்ன பண்ணோம், அதெல்லாம் ரெண்டாவது ஆஃபீஸ்க்கு பர்மிஷன்லாம் போட்டு வந்திருக்கிறோம், அதனால் ஸ்பெஷல் தரிசனம் அதுக்குள்ளே பூந்தரலாம்னு சொல்லிட்டு தான் அதில் தான் பூந்தோம். உள்ளே வந்துட்டு போகக்குள்ளே என்ன சொல்லிட்டாங்க, கேமரா நாட் அலோடு அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, நம்ம சட்டத்தை வந்துச்சு அவனு இல்லை அவங்க சொல்லியிருக்கிறத, அதனால் நான் எதுவுமே திட்டத்தனமாக எடுக்கலை. ஸோ நம்ம வந்துட்டு சரி ஓகே போய் பார்த்துட்டு வந்துடலாம், உள்ளே எப்படியா இருந்தாலும் அங்கே எடுக்க முடியாது கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் அதுவும் எடுக்கலை. மற்றபடி நல்ல ஒரு தரிசனங்க, நல்ல முருகப்பெருமான அருமையாக பக்கத்துலேருந்து வள்ளி தெய்வானை இவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு பக்கத்துலேருந்து தரிசனம் பெற்றுட்டு வந்தோம். இங்கே சிற்பம்லாம் நிறையா செதுக்கி வச்சுருக்காங்க, அதையும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, முருகர் வந்துட்டு போரெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வந்து அமரக்கூடிய இடம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு அதனால தான் திருத்தணி மலை அப்படின்னு வந்துட்டு இதுக்கான பேர் அப்படின்றது வந்துச்சுன்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இங்கே வந்துட்டு முருகர் எப்போவுமே சாந்த ரூபமாக வேல் இல்லாமல் வந்துட்டு இருப்பாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் என்னோடய அதிர்ஷ்டம் முருகனை வேலோடு தாங்க நான் பார்த்தேன், நல்லா அலங்காரம் பண்ணி காலையில் வந்துட்டு. நான் அப்புறமேட்டுக்கு பிரசாதம்லாம் கொடுத்தாங்க. பிரசாதம்னா காசு தான், நீங்கள் ஃப்ரீன்லாம் நினச்சிக்காதீங்க,
15 ரூபா வந்துச்சு. கம்மியாக தான் இருந்துச்சு, ரேட்டு கம்மியாக இருந்தது, அதே போல் குவான்டிட்டியும் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருந்தது. பட் குவாலிட்டின்றது சூப்பராக இருந்தது. கவர் தரல, அப்புறமேட்டுக்கு மறுபடியும் போயிட்டு இந்த 10 ரூபா காயின் போடுற கவர் பாக்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, அதில் ஒன்று வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தால் வண்டியில் எங்கெங்கே சாப்பிட முடியுது அடிக்கிற வெயிலுக்கு. கோவிலை சுற்றி பார்க்கலான்னு பார்த்தா கூட முடியல, வெயில் அதிகமாக இருக்குது. ஆனால் நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், மே மாதம் போயிட்டு இது ஏதாவது மழை காலத்தில் போயிருந்தோம்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க. ஆனால் மனசு ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு நீங்கள் ஆன்மீகத்தை கூடயும் நீங்கள் கனெக்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் தாராளமாக சென்னையில் இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய 93 கிலோமீட்டர் வருது, அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 கிலோமீட்டர் அப்படி இப்படின்னு வந்துடும். இங்கே நீங்கள் தாராளமாக நீங்கள் போயிட்டு வரலாம், நிறையா இருக்குது. குடும்பத்தில் அந்த சுற்றி போடுறதெல்லாம் இருக்குதுன்னு வந்துட்டு சொல்லியிருந்தாங்க, நான் பார்த்தேன் நான் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் இப்போ தான் இந்த கோபுரம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க, இன்னும் அதை செஞ்சு முடிக்கல. இந்த கோபுரம் தான் நீங்கள் நிறையா இதில் பார்ப்பீங்க, வீடியோஸ்லாம் நிறையா வரும். இதோ இந்த இடம் தான் சுற்றி போடுற இடங்க, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. தாராளமாக நீங்கள் போகலாம். நீங்கள் போயிட்டு நீங்கள் ட்ராவலிங் டைமில் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கேரி பண்ணிக்கோங்க. அதேமாதிரி டோல்கேட் சார்ஜஸும் வந்துட்டு பெருசாக எதுவும் கிடையாது. இதுக்கு மேலே நம்மளோட சேனலில் இந்த மாதிரி ட்ராவல் பயனுள்ளது இதெல்லாம் பண்ண போகிறோம். எனக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா வண்டியோட பெட்ரோல் செலவு எல்லாமே சேர்த்து எனக்கு 1500 ரூபா கிட்ட ஆச்சுங்க. ஏன்னா அங்கே இல்லாதவங்களுக்கு என்னால் முடிஞ்சது வந்துட்டு சில்லறை முடிச்சு காசு கொடுத்துட்ருந்தேன். ஓகே நண்பர்களே, ஸோ ரொம்ப வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு இந்த டிரைவிங். இன்னும் நிறையா எடுக்கணும், பட் இன்னொரு நாள் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.